ஹே காய்ஸ், இன்றைக்கி இந்த வேலை வாய்ப்பு வீடியோவில் கம்பெனி நேம், என்ன ரோல், என்ன ஹெச்ஆரோட காண்டாக்ட் நம்பர், எவ்ரி திங் வீடியோக்குள்ளே ஒன் பை ஒன்னாக கொடுத்துருக்கோம். ஸோ வீடியோ ஃபுல்லாகவே நமக்கு தேவையான கண்டென்ட் தான் இருக்குது. ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அண்ட் நம்ம சேனல் பேர் பார்த்திங்கன்னா ஜாப் செவன். நம்மளோட சேனலுக்கு தனியாக டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, ஓகேங்களா? ஓகே ஃபைன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி பார்த்திங்கன்னா செப்டோ வேர் ஹவுஸ் கம்பெனியோட ஜாப் வேகன்சி நம்மக்கிட்ட தெரியப்படுத்தி இருக்காங்க. இப்போ இந்த நிறுவனத்திலிருந்து நம்மளை பிக்கர்ஸ் அண்ட் பேக்கர்ஸ் ரெண்டு போஸ்ட் கேட்டகரியில் வேலைக்கு எடுக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ நிறைய நண்பர்கள் வந்து பிக்கர்ஸ் பேக்கர்ஸ் ஓப்பனிங்ஸ் இருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எஸ், அப்படிப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும். குவாலிஃபிகேஷன் வைஸ் பார்க்கும்பொழுது 10th 12th ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி படித்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வேகன்சி இந்த கம்பெனியில் வேலைவாய்ப்பு இருக்குது. அதாவது கொடுத்துருக்கிற இந்த படிப்பில் ஏதாவது ஒரு படிப்பு படிச்சிருந்தால் போதும். உதாரணத்துக்கு இப்போ 10th படிச்சிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், 10th வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓகே, லொக்கேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னை ரெடில்ஸ் கிட்டே இருக்கிற அங்காடு அப்படிங்கிற ஏரியாவில் தான் இப்போதைக்கு ஓப்பனிங்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. டியூட்டி ஹவர்ஸ் 8 மணி நேரம் தான் நமக்கு இங்கே ஒர்க் உண்டு அப்படிங்கிறதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வேலையே தெரியட்டாலும் பரவாயில்ல, நம்மளை வேலைக்கு எடுத்துப்பாங்க, ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் நினச்சி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜெண்டர் கேட்டகரி பார்த்தீங்கன்னா மெயில் ஒன்லி, ஆண்கள் மட்டும்தான் வேலைக்கு ஜாயின் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலே உள்ள எல்லாருமே தாராளமாக வரலாம். அண்ட் இந்த நிறுவனத்தில் டோட்டல் போஸ்ட்டாக 50 நபர்கள் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ 50 நபர்கள் எங்களுக்கு வேலைக்கு வேணும் அப்படின்னு அவங்க தரப்புலேருந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டக்குன்னு ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்டர்வியூ டேட்டுன்னு எதுவுமே சொல்லலாம், இத்தனாம் தேதி தான் இன்டர்வியூ, நாங்கள் இத்தனாம் தேதி தான் எடுப்போம், அதுக்கப்புறம் எடுக்க எதுவுமே சொல்ல, எங்களுக்கு டைரக்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கணும் சொல்லியிருக்காங்க. சேலரி 16,000 ரூபாய், 16,000 ரூபீஸ் பெர் மந்த்துக்கு வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஃபைன். அடுத்ததாக நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இனிஷியலாக ஒரு வெண்டர் மூலம் ட்ரெயினிங் கேட்டகரியில் வேலைக்கு எடுக்கிறாங்க. நேரடியாக போகும்போதே நம்ம பேர் என்ன, நம்ம எந்த ஊர்லேருந்து வரோம், இதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயும் ஒர்க் பண்ணோமா, இந்த மாதிரி சின்ன சின்ன கொஸ்டின் கேட்பாங்க. முதல்ல யார் வராங்களோ அவங்களுக்கு முதல் முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஹெச்ஆரோட காண்டாக்ட் நம்பர் பார்க்கறது முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன். நம்ம சேனலில் நம்ம போடுற எல்லாமே இலவச வேலைவாய்ப்பு, யாரும் உங்ககிட்ட பைசா கேட்க மாட்டாங்க. அப்படியே யாராவது கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதை இந்த இடத்துல முதலே தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும், நம்ம படித்த ஆல் எஜுகேஷன் மார்க்ஷீட்டு, டிசி, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக், நம்மளோட ஃபோட்டோஸ், இதெல்லாமே ப்ராப்பராக ஜெராக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நிறுவனத்துக்கு போகும்போது இந்த நிறுவனத்தோட ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பர் இப்போ உங்களுக்கு வீடியோவில் ஷோ ஆகிட்டிருக்கோம். கால் பண்ணி பேசுங்க, உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், அவங்க கிட்ட கால் பண்ணி பேசும்போது நம்ம சேனல் நேமை சொல்லுங்கள். நம்ம சேனல் பேர் வந்து ஜாப் செவன். நீங்கள் நம்ம சேனல் நேமை சொல்லும் பொழுது கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு முதல் முன்னுரிமை கொடுப்பாங்க. அந்த ஒரு மெயின் ரீசனுக்காக தான். ஸோ ஹெச்ஆர் கிட்ட கால் பண்ணி பேசும்பொழுது நம்ம சேனல் நேமை சொல்ல மறந்துடாதீங்க, சரிங்களா? ஃபைன். ஸோ ஃபர்தராக வேறு ஏதாவது வேலைவாய்ப்பு தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூகுள் போங்க, இந்த ரெண்டு வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். ஏராளமான ஜாப் வேகன்சி வித் ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பரோட அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே ஃபைன் காய்ஸ், இன்றைக்கான வேகன்சி எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன், அதாவது இந்த காலத்தில் மாதம் 5,000 ரூபாய்க்கு ஒர்க் பண்ணுற ஆளும் இன்ன வரைக்கும் இருக்காங்கங்க. ஸோ மாதம் 50,000 ரூபா சம்பளம் வாங்குற ஆளும் இருக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ 5,000 ரூபா வாங்குறவங்க ஒரு 10,000 ரூபா எங்கே கிடைக்கும், 20,000 எங்கே கிடைக்கும், வேலைவாய்ப்பு தேடிக்கிட்டு தான் இருக்கான். 50,000 ரூபா வாங்குறவங்க ஒரு 1 லட்சமோ இல்லை ஒரு 80,000 ரூபா சேலரி இங்கே கிடைக்கும் அப்படின்னு வேறு கம்பெனி தேடிக்கிட்டு தான் இருக்காங்க, ஸோ ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்குமே வேலைவாய்ப்பு வேணும். ஸோ மேபி உங்களுக்கு இந்த வேகன்சி யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்கள் வாட்ஸ்அப் குழு இல்லை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க. வேலைவாய்ப்பு தேடும் ஒரு நபருக்கு நீங்கள் ஒரு உதவி பண்ண மாதிரி இருக்கும், கண்டிப்பாக அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்கிறேன். ஸோ நாளைக்கு நாங்கள் வேறொரு வேலையோடு சந்திக்கிறோம். நன்றி, பை பாய்.